ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குற நண்பர்களும் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் நண்பர்களே. அது மட்டும் இல்லை, போன வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபருடைய நேம் வந்து மென்ஷன் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். அவங்களுடைய பேர் வந்து கடைசி என்று நான் சொல்லியிருக்கேன். யார் யார் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் எனக்கு தெரியாது, உங்களுடைய பேர் ஊர் போட்டு எனக்கு சப்ஸ்கிரைபில் போட்டிங்கன்னா தான் உங்களுடைய பேர் ஊர் அட்ரஸ் நம்ம சேனலுடைய நண்பரை போய் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லி நான் உங்களை அறிமுகப்படுத்த முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எதை பற்றி வீடியோ எடுத்திருக்கேன்னா நம்ம வீரப்பன் ஐயா சமாதி, அது மட்டும் இல்லாமல் மூலக்காடு கிராமம் ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இந்த சமாதி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்திலிருந்து மேட்டூர் வட்டம். இந்த இடம் கரெக்டான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மேட்டூர்லேருந்து மாதேஸ்வரமலை போகிற ரோடு. மேட்டூர்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் வரும் மூலக்காடு அப்படிங்கிற கிராமம். ஃபுல்லாக பாருங்கள், இந்த கிளைமேட் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்கு. நண்பர்கள்லாம் கிரிக்கெட் விளாண்டுருக்காங்க. இங்கே இருக்கிறது எல்லாமே நம்ம நண்பர்கள் தான். அது மட்டும் இல்லை, நம்ம மலைக்கு மேலேயும் போயிட்டு இந்த கிராமம் ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னாவே தெரியும், கிளைமேட்டுக்கும் நம்ம வீடியோ ஷூட் பண்ணதுக்கும் செம ஏ இருந்துச்சு. வீரப்பன் சமாதிக்கு பார்த்தீங்கன்னா வெளியூர்லாம் ஆள் வந்துட்டு போகிறாங்க. ஜாதி மதம் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அதெல்லாம் கடந்து எல்லாருமே வராங்க. யார் தான் வந்துட்டு போகிறாங்கன்னு அப்படின்னு சொல்ல முடியாது. டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 10லேருந்து ஒரு 20 பேர் மேக்ஸிமம் ஜாஸ்தியாக வராங்க, ஆனால் கம்மியாக இல்லை. 10லேருந்து ஒரு 20 பேர் டெய்லியும் வந்துட்டு போகிறாங்க. இந்த வீரப்பன் நாடகம் எடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க தான் வந்துட்டு வீரம் விதைக்கப்பட்டுள்ளதுன்னு எழுதுனாங்க. அது இன்னமும் அப்படியே அழியாமல் பாதுகாத்துட்டு வராங்க. நம்ம வீரப்பன் ஐயா வச்சு நிறைய வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டிருக்காங்க, அப்லோட் பண்ணுறாங்க. ஏன்னா அவர் மேலே இருக்கிற ஒரு அன்பு அப்படின்னு தான் சொல்லணும். அவரை வச்சு பணம் சம்பாதிச்சவங்க நிறைய பேர், ஆனால் அதுவே வீரப்பன் ஐயா வச்சு ஒரு அவரை வந்து கெட்ட பேராக இருந்ததெல்லாம் இப்போ வந்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல மனுஷன் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தை உண்டு பண்ணியிருக்காங்க. அதுக்காக ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஏன்னா நானும் இதே ஒரு மூலக்காடு தான். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரஸ்ட்லேருந்து ஃபுல் வீடியோ எடுத்திருக்கேன். மலை மேலேருந்து எடுக்கும்போது காடுகள் சார்ந்த சைடும் சரி, நம்மளுடைய வீரப்பன் சமாதி வரைக்கும் நம்ம உங்களை ட்ராவல் பண்ணி கொண்டு போக போகிறோம். நம்ம ஊரையும் வந்து சுற்றி காட்ட போகிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, இல்லை ஒரு லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது போல் வீடியோ வேணுமா, இல்லை பெட்டரான என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் ஒரு 4 மணிக்கு இந்த வீடியோ ஷூட் பண்ணுது. பார்த்திங்கன்னா கிரிக்கெட் விளாண்டுருக்காங்க. நம்ம இப்போ அடுத்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு. அதிகமான வீடியோ ஃபாரஸ்ட்டு தான், அடுத்த வீடியோ உங்களுக்கு ஃபாரஸ்ட்டில் பார்க்கலாம். இது பாருங்கள், இதுதான் வந்து நம்ம மலை மேலே நின்றுட்டு வீடியோ எடுக்கிற ஷூட் பண்ணுறது. இது ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை. இது பார்த்திங்கன்னா பாலமலைக்கு சேர்ந்தது. பாலமலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணாமூச்சி நீதிபுரம் தண்டா தார்க்காடு இப்படி அந்த சைடு வந்துடும். இந்த மலையிலேருந்து அப்படியே அந்த பக்கம் போய்க்கலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோவில் இருக்குது, சித்தேஸ்வரன் பாலமலை டெம்பிள். இது வந்து கல்குவாரி எடுத்துகிட்ருக்காங்க, எல்லாம் கிரைனட்டு அது இதுன்னு க்ரஷர் போட்டு எடுத்துகிட்ருக்காங்க. உங்களுக்கு ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு, கிளைமேட்லாம் செமையாக இருக்குன்னு. லாஸ்ட் வீடியோவில் நம்ம சேனலுடைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுடைய பேர் ஃபுல்லாக சொல்கிறேன், யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, அவங்க என்னென்ன ஊர்லேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் கடைசி என்றில். அது எப்படியும் ஒரு நிமிஷத்துக்கு பக்கமாக வந்துடும், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதிகமாக யானை இது மாதிரிலாம் இல்லை, சிறுத்தையும் இருக்காது புளியும் இருக்காது. நம்ம ஏன்னா இங்கே தான் கிராமப்புறம் சைடுங்கிறதுனால இது சுற்றியும் ஊர் சுற்றி வந்துடுது. அதனால் வந்து இங்கே எந்த அதிகமான அனிமல்ஸ் எல்லாம் இல்லை, காடு ஆடு மாடு மேய்க்கிற ஆட்கள் மட்டும்தான் இங்கே அதிகமாக இருப்பாங்க. இந்த லைன் பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் அப்படியே பாருங்கள் தண்ணி தெரியுதுங்களா, மேட்டூர் டேம். அந்த சைடு கல் குவாரி, அந்த குவாரிக்கு அடுத்து தான் வீரப்பன் சமாதி. அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் ஆற்று ஓரத்துலேயே சமாதி இருக்கும். ஃபுல்லாக பாருங்க காடுகள் எப்படி அழகாக இருக்குண்ணே. இங்கேருந்து வியூ பாயிண்ட் வீடியோ எடுக்கிறதுக்கு செமைங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தேன் தெரியுங்களா. எல்லாம் போதே தடமாக இருந்துச்சு, எல்லாம் மழை பெஞ்சப்போ எல்லாம் இது ஏறிடுச்சு, காடுகள் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, நம்ம அடுத்து
அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து சொர்க்காமோட வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதையும் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக்கு தான் நம்ம போகலான்ட்டு இருக்கேன். அடுத்த வாரம் போயிட்டு உங்களுக்காகவே சொர்க்காமடுவு பாம் பிளாஸ்ட் பண்ண இடம் பாலாறு ஃபுல்லாக கவர் பண்ணி உங்களுக்காக வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் அதையும் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு பார்க்குற நண்பர்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய பேர் ஊர் அட்ரஸ்ஸு இன்னொரு டைம் சொல்கிறேன், ஊர் பேர் அட்ரஸ் தெளிவாக எனக்கு போட்டிங்கன்னா தான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுடைய ஊர் அட்ரஸ்ஸு பேரெல்லாம் நான் வந்து ஒன் பை ஒன்னாக சொல்ல முடியும். மறக்காமல் பேரும் அட்ரஸும் போட்டுருங்க. ஓகே நண்பர்கள், நம்ம வந்து இப்போ வந்துட்டு இனி சப்ஸ்கிரைப் பேர் வந்து நம்ம கவுண்டன் பண்ணலாம். யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு அவங்களெல்லாம் பார்க்கலாம். அவர் ஃபஸ்ட்டு கமெண்ட் பேர் பார்த்தீங்கன்னா அருண்குமார் கோவூர், ஆனால் என்ன மாவட்டம்னு தெரியல. அவர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அவர் மட்டும் இல்லை, அவருடைய இன்னொரு ப்ரோ பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ நம்ம சொர்க்காமோட வீடியோ போடுன்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வீடியோ அதான் நண்பா, நான் சொர்க்காமோட வீடியோ தான் போடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா முத்துராஜ் வைத்தியலிங்கம் சேலம், அவர் பண்ணியிருக்காரு சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. டிசி தங்கவேல் என்ன ஒன்று தெரில, நண்பர் ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை ஃபெஸ்டிவல் பாலா திருநெல்வேலி, ஓ திருநெல்வேலியில் நம்ம வீடியோ பட்டிருக்காங்க நண்பர் ஒருத்தர். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்கடாஜலம், அவர் என்ன ஒன்று தெரில, அவரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தில்லை நடராஜ் செங்கல்பட்டு, அவர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. அது மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஷேர் பண்ணியிருக்கீங்க, என்னுடைய மனமார்ந்த நன்றி. மட்டும் இல்லை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த வீடியோ நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டுக்கார் சொர்க்காமோட வீடியோ போடணும் ப்ரோ அப்படின்ட்டு. கண்டிப்பாக அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா சொர்க்காமோட வீடியோ தான் கம்பல்சரி எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணலான்ட்ருக்கேன். அதில் எந்த மாற்றம் இல்லை. இதேமாரி உங்கள் சேனலுடைய உங்களுடைய பேர் வந்து நம்ம சேனலில் மென்ஷன் பண்ண விருப்பப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை உங்கள் பேர் அட்ரஸ் கம்பல்சரி பண்ணால் தான் நான் கரெக்டாக பண்ண முடியும். ஓகே நண்பா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய், அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.